புத்துக்குள்ள கைய ஓடுறது. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன வீடியோ இங்கே வரப்போகுது, தீபாவளி முடிஞ்சுது அப்படின்னா உடனே தீபாவளி வ்ளாக் தான். ஸோ என்னோடய தீபாவளி எப்படி இருந்தது, ஸோ ப்ரீவியஸ் டே என்ன மாதிரியான விஷயங்கள், அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எப்படிலாம் ஸ்டார்ட் ஆச்சு, பட் எப்படி இருந்த டே எப்படி டேர்ன் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து அந்த மருந்து கலருவோம் இல்லையா, தீபாவளி மருந்து. ஸோ அதுக்கு வந்து இந்த தடவை நான் வந்து வறுத்து பவுடர்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து இப்போ கலரின்னு இருக்கேன். ஸோ கலரி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சஹானா வந்து லாஸ்ட் மினிட்டாக எடுத்துன்னு வந்து, அம்மா என்னோடய ட்ரெஸ்லெஸ் லீவே அட்டாச் ஆகி இல்லை அப்படின்னு கொடுத்தா, சரி ஓகே, வீட்டில் வந்து தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா எப்போதுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும், ஓரளவு ஒரு பேசிக் சூயிங் தெரிஞ்சால் போ. நிறைய பேர் வந்து நான் ஸ்விங் மிஷினை வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணாவே என்ன மாடல் சுபா எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. இது வந்து சிங்கர் பிராண்டோடது, மாடல் நம்பர் வந்து 8280. ஸோ இது ஒரு பேசிக் ஸ்விங் மிஷின் சொல்லலாம் அந்த மாடல். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $100 வாங்கினேன். ஆக்சுவலாக இது வந்து $200 வர்த்து, பட் ஏதோ ஒரு ஆஃபர் அந்த சேல் சமயத்தில் 50% டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கினேன். வீட்டு அளவில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவான ஒரு ஸ்விங் மிஷின் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து சாப்பிட்டு கிப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் வாசை தெரித்து கோலம் போடுறது, அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் குறைச்சிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் வந்து குழந்தைங்க வந்து முழிச்சிட்ருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மூடை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கோலம் போடுறது, அதில் அவங்க கலர் பண்ண வைக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து மொதல் நாளே பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் தீபாவளி அன்னைக்கு சீக்கிரமாக எழுதுருவோம், நிறைய டைம் இருக்கும் அதெல்லாம் பண்ண அப்படின்னு இருந்தாலும், காலங்காத்தால் எழுந்து ஒரு 4-5 மணிக்கு அவளை எழுப்பி நீ வந்து கோலம் போடுற, நீ கலர் பண்ணுறியா, ஜாலியாக இருக்குமா அப்படி கேட்டேன்னா கண்டிப்பாக வரமாட்டான். ஏன்னா வந்து அந்த சமயம் அவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். பட் இந்த மாதிரி ஏதாவது பண்டிகை நாளில் மொதல் நாளே இந்த மாதிரியான வேலைகள் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் டே தீபாவளி அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணுறோன்னா அப்போ வந்து பயங்கரமான ஒரு அந்த ஃபெஸ்டிவ் மூடு க்ரியேட் ஆகும், பசங்களும் அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ராத்திரி கோலம் போடுவதானன்னு கேட்டுருக்க மாதிரி. ஸோ அதனால் ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கோலத்தை போட்டு கலர் அடிக்க விடுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான், கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா வந்து மருதாணி வைக்கிற டாஸ்க்கு தான் அடுத்தது இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையாக ஆச்சரியமான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மருதாணி வச்சு விடும்போது எனக்கு சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டியாக அந்த சர்க்கிள் வந்து முன்ன பின்ன வச்சுட்டாங்க, ஒன்றும் பெருசு ஒன்று சின்னதுமாக வச்சுட்டாங்க அப்படின்னா வந்து அவ்வளோ கோபமாக இருக்கும். நீ வந்து ஏனோ தானோன்னு வச்சு விட்ற அப்படின்லாம் நான் வந்து சண்டை போட்டு அழுதுருக்கேன். ஸோ ஆனால் அதெல்லாமே நெக்ஸ்ட் டே காஞ்சி அதை எடுத்து பார்த்தா ஒன்றுமே தெரியாதுங்கிறது அப்போ புரியாது. அதை தான் சொல்லுவாங்க எனக்கு எங்கள் அம்மா, ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் அப்படின்னு, இருந்தாலும் எனக்கு அது சரியா இல்லைன்னு சொல்லுவேன். அதே விஷயம் வந்து இப்போ சஹானா வந்து என்கிட்ட பேசும்போது என்னால் க்ளீனாக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது.
மற்றபடி தீபாவளிக்கு நம்ம எவ்வளோ எக்ஸைட்டடாக அந்த ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸுங்கிறதுலையோ இல்லை பண்ணியிருக்க ஸ்வீட்டு அந்த முறுக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ்க்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருந்தது இல்லையா? அது வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் சுத்தமாகவே இல்லை, அதை பற்றி ஒரு லட்சியமே இல்லாமல் தான் இருக்காங்க. அப்படிதானா அப்படிங்கிறத என்னோட தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், ஓகே நம்ம பசங்க மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டே அதாவது தீபாவளி அன்னியோட அந்த மார்னிங் ரொட்டீன் தான். ஸோ யூஸ்வலாகவே எல்லாருக்குமே வழக்கம் இருக்கிற விஷயந்தான் அன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது. ஸோ அதுக்கு வந்து நல்லெண்ணெயை வந்து நல்லா காய்ச்சிட்டு அந்த வார்மான ஆயிலில் கொஞ்சமாக வந்து சில பேர் மிளகு, அப்புறம் ஒரு சிலர் வந்து ஓமம்லாம் போட்டு காய்ச்சுவாங்க. ஸோ அந்த மாதிரி காய்ச்சின எண்ணெயை வந்து பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து வச்சு விடலாம். ஸோ லக்கிலி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் வந்து தீபாவளிக்கு இருந்ததுனால அந்த இதுக்கு வந்து வந்து உட்கார சொன்னாங்க, ரெண்டு பேரையுமா சேர்ந்தே உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது அமையிறதுங்கிறது எவ்ரி இயர் நடக்காது, இந்த வருஷம் அந்த மாதிரி அமைஞ்சது. எவ்வளோ வருஷம் கழித்து வந்து தீபாவளி எல்லாருமே ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பக்கம் மனசு ஒரு ஒரு பாரமாக ஒரு கஷ்டம், அப்பாவோட நினைவுகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஓகே இந்த வருஷம் வந்து வந்திருக்காங்க மாமனார் மாமியார் எல்லோரும் வந்திருக்காங்கன்னும் போது நம்ம வந்து அதையே சும்மா உட்காந்து நான் கஷ்டப்படுறேன் நான் சோகத்தில் இருக்கேன் அப்படி சொல்லியிருந்தாலும் யாருக்குமே அது வந்து பார்க்க பிடிக்காது ரசிக்காது அப்படிங்கிறதுனால ஓகே நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த சில விஷயங்களை வந்து குயிக்காக மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணி வர்றது தான் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கஷ்டமாக இருந்தாலும் அதையே யோசிக்கிறத தாண்டி எப்படி எப்படி அது போகுதோ அதே போக்கில் போகிறது, என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே பார்த்துட்டு நடத்திட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி உண்மையாக வந்து ஒரு ஒரு பிளஸ்டு ஃபேமிலி, ஒரு ஒரு இன்லாஸ் ஹஸ்பண்ட் எல்லாருமே கிடச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து என்னை எந்த விதத்துலேயும் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு என்றைக்குமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது கிடையாது. ஸோ என்னோட போக்கில் நான் எப்படி இருக்கணும் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அந்த விஷயத்தில். ஸோ அவ்வளோதான், காலையில் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சுவாமிக்கு அதெல்லாம் எடுத்து வச்சது எல்லாமே நைவேத்தியம் பண்ணி முடித்தாச்சு. அன்னியோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த பண்ண அந்த பட்சணத்தை தான் சாப்பிட்றது, அந்த ஸ்வீட்ஸு அதெல்லாம் தான் சாப்பிட்றது இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. எனக்கு வந்து அந்த காலை வர வேலையில் அந்த கொஞ்சம் ஆயிலி இதெல்லாம் சாப்பிட்றது அந்தளவு பிடிக்காது அப்படிங்கிறனால நான் மட்டும் ஏதோ ஒரு கஞ்சி போட்டு குடிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் இருந்தது அப்படிங்கிறனால பெருசாக வந்து வெளியில் கோவிலுக்கு போகிறதும் அன்றைக்கி வந்து முடியல. ஏன்னா அவனுக்கு நெக்ஸ்ட் டே பையனுக்கு எக்ஸாம் இருந்ததுனால அவன் உடனேவே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ்அப் ஆகி எல்லாம் நமஸ்காரம்லாம் பண்ணி முடித்து எல்லாட்டேருந்தும் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் அவன் போய் புக் எடுத்து படிக்கிற பையனை எழுப்பி கோவிலுக்கு வான்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பெருசாக அன்னைக்கு வந்து கோவிலுக்கு வெளியில் போகிறது கிளம்பி அப்படிங்கிற வேலை இல்லாததுனால சரி சமையலை வந்து பண்ணி முடிச்சிடலாம் சீக்கிரமாகவே, ஸோ தட் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சமையலுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பண்டிகைன்னா யூஸ்வலாக வடை பாயசம் அப்படி சமையல் இருக்கும். பட் ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து இல்லை வேண்டாம் இன்றைக்கி அப்படி பண்ணணும்னு இல்லை, விட்டுலாம் இப்போ சாதாரண சமையலாகவே பண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நார்மல் ஒரு யூஷுவல் டே குக்கிங் அதான் பட்டாசு வாங்கியிருக்கோங்கிறது தான் ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இருக்கும். நான் தான் காலையில் ஃபஸ்ட்டு வந்தேன், நான் தான் வெடி வெடித்தேன். சரம் வெடிக்கிறது இல்லை இல்லாட்டாலும் இப்போலாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே ஒரு பட்டிமன்றம் ஓடிச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால தீபாவளி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சின்ன வயசில் அந்த வெடிக்கெல்லாம் எவ்வளோ ஒரு வெயிட் பண்ணின்னு இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்லாம்.
ஸோ எல்லாம் முடிஞ்ச உடனே ஹஸ்பண்ட் விடாமல் இன்ட்ரோ மட்டும் பேசு, இன்ட்ரோ மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையாக வேண்டாம் வேண்டான்ற மாதிரி இருந்தது. ஒரு நேச்சுரல் வ்ளாகாக அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு வச்சா தான் வீட்டில் வந்து தீபாவளி சிங்கப்பூரில் ஓகே தீபாவளி வந்திருக்கு இன்றைக்கி தீபாவளி தான் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து டிவியை ஆன் பண்ணிட்டோம். தீபாவளி திருநாள் நல்வாழ்த்து. ஸோ இப்படி மார்னிங் எல்லாம் ஒரு மாதிரி அப்படி ஸ்லோவாக போயிட்டு இருந்த தீபாவளி வந்து ஈவினிங்க்கு மேலே அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ திடீர்னு ஒரு சடன் பிளானில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ ஓகே ஒரு 40-45 அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வந்துடுறது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ எல்லோரும் வந்து வர ஆரம்பிக்க நமக்கு வந்து ஸ்லோலி வந்து நம்மளே வந்து பயங்கர எனர்ஜைஸ் ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் நானே ஆயிருந்தேன். குழந்தைங்க குட்டீஸ் எல்லாம் வந்து ஜாலியாக வந்து தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து மோஸ்ட்லி கிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ரெய்னி டேவாக இருந்தது. ஸோ வெளியில் அவுட்டோர் வந்து பிளான் பண்ணுறது அப்படின்னா அந்த ஷெல்டர் பார்க்கணும், எங்கேயாவது மழையிலலாம் போய் மாட்டிக்கிட்டோம்னா கஷ்டமாயிடும் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளனா கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருந்தது, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டம்ஷரட்ஸ் வந்து தனித்தனி குரூப், கிட்ஸ் ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் ஜென்ஸ் எல்லாம் ஒரு குரூப், அப்புறம் லேடிஸ் எல்லாம் ஒரு குரூப்புன்னாயி. ஸோ பயங்கரமாக அப்படியே வந்து தீபாவளி அந்த ஸ்பிரிட் வந்து வந்தால் மாதிரி எல்லாரும் வந்து வர ஆரம்பிச்சு ரொம்ப ஜாலியாக அந்த ஈவினிங் போச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ வ்ளாகில் வந்து நிறைய பேர் அவங்கவுங்களோட டேலண்ட் எல்லாம் ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அக்கா, அதெல்லாம் அவங்களோட பெர்மிஷனோட தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாமும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே சிங்கப்பூர்லேயும் தீபாவளி அப்படின்னா இந்தியாவில் கூட இத்தனை பேர் இத்தனை ஸ்வீட்ஸு அவங்கவுங்க வீட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து நியர்லி ஒரு 40-45 பீப்புள் அரவுண்ட் எல்லோரும் ஒரு மாதிரி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வேறு லெவலில் ஃபன். பாம்பு பிடிக்கிறது, புத்து புத்துக்குள்ள கையை விட்டுறது, புத்துக்குள்ள கையை விட்டுறது, புத்துக்குள்ள கையை விட்டு பாம்பு. அசோகன் வந்து ஒரு இது நடத்துறார், ஒரு டிவியில ஒரு ஷோ கம்பேர் பண்றார், ஒரு பாட்டு ஷோ. வந்தனா, வணக்கம், நமஸ்கார், நமஸ்தே. இப்ப வந்து துபாங்கூர் டிவியில டூப் சிங்கர் அப்படின்னு ஒரு பாட்டை நடத்த போறோம், பாட்டை நடத்த போறோம். முதல்ல பாடவர் போறது வந்து இவர் வர்றாரு, ஜனகராஜ் வர்றாரு. ஜனகராஜ் வாங்க வாங்க வாங்க, ஜனகராஜ் நீங்க எப்படி பாட போறீங்க? மாமல்லாம் பாடக்கூடாதான், மாமல்லாம் கலந்துக்கவே கூடாதா? எப்படி நீங்க போன வாய வச்சுட்டு பாட போறீங்க? சரி பாடுங்க பாக்கலாம். வெள்ளிக்கிழமை வெடிகோலோ தலைமுழுகி மல்லிகை பூ வச்சு, மல்லிகை பூ வச்சு. இவர் வர்றாரு, இவர் வந்து பள்ளிக்கட்டு சபரிமலை வெள்ளம் வெள்ளம் காலுக்கு மட்டு சாமியே சமதியப்பா. தண்ணீராசின் ஒரு படம் வந்தது, ஆமா, அதுல வந்து பிரபு வந்து எட்டாவது கிளாஸ் தான் ஃபெயில் ஆயிருப்பான். ரேவதி வந்து பிஏ படிச்சிருப்பா,
அவனுக்கு டிகிரி வாங்கி கொடுக்கறதுக்காக டியூட்டோரியல் இன்ஸ்டியூட்டுக்கு பிரபு ஐஷன் போறாரு. அந்த டியூட்டோரியல் மாஸ்டர் தான் வந்து, ஸோ அந்த ஒரு சீனை கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். என்ன டிகிரி வேணும் பிஏ மைசூர் யூனிவர்சிட்டி, நோ சான்ஸ். நான் பக்கத்துலேயே இருக்கு பகல்பூர் யூனிவர்சிட்டி, தம்பியை அதில் தள்ளிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி தம்பியோட அடிப்பட்ட அறிவை டெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தம்பி எங்கே ஒரு குரல் எடுத்து விடுங்க. இப்போதான் தெரியும் திருவள்ளூருக்கு மிமிக்ரி தெரியும். உலகத்திலேயே இருக்கிறது பெரிய முட்டை யானை முட்டை, சின்ன முட்டை கொசு முட்டை. காந்திஜி சுட்டு கொல்லப்பட்டது கிமுவில கிபியில துப்பாக்கியில. பாடிட்டு இருக்கச்ச வந்துருவான் சாந்த, ஏன் பாட்டை நிறுத்தி விட்ட இன்பவிள்ளத்திலே நீந்த வந்த என்ன பாடி சாத்தா பாடி. ஸோ சின்ன குட்டீஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அன்னையோட ஈவினிங்கை பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. சாதாரணமாக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க பண்ண ஸ்வீட்ஸை ஷேர் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வீடையும் திரும்ப க்ளீன் பண்ணி வேண்டாம் எல்லாத்தையும் ஒரே ஆளாக பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்ப செட்ரைட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கூல் ரொட்டீன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பண்ணி கொடுத்துட்டு போகும்போது ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். உண்மையாகவே இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய காட்ஸ் கிரேஸ் தான். ஸோ அப்படி தான் எங்களோட தீபாவளி வந்து போனது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.